அன்பர்களே, இன்றைக்கு பதிவில் நம்முடைய உடலும் உள்ளமும் தெய்வீகத்தன்மையோடு இருப்பதற்கு என்னுடைய குருவாகிய காளிமா முனி சொல்லித்தந்த பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை காலை மாலைன்னு இரு வேளையும் தொடர்ந்து நீங்கள் செய்து வர உங்களுடைய உடலும் உள்ளமும் தெய்வீகத்தன்மையோடு இருக்கும். இந்த தெய்வீகத்தன்மையால் ஒரு மனிதன் புத்தி கூர்மையோடு நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நபருக்கு எந்த ஒரு மந்திரமும் வெகு சீக்கிரம் சித்தியாகும். அது மட்டுமின்றி எந்த தெய்வத்தை அழைச்சாலும் உடனே வரும். இந்த நபருக்கு எந்த தேவதைகளும் எளிதில் வசமாகும். அதே போல் எந்த எந்திரங்கள் செஞ்சாலும் உடனே நல்ல பலன் தரும். எந்த மைமுறைகள் செஞ்சாலும் நல்ல பலன் தரும். எந்த மாந்திரிக பூஜைகளை செஞ்சாலும் உடனே பலன் கிடைக்கும். அது மட்டுமின்றி இந்த பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபருடைய உடலில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அண்டாது. அது வந்து செய்வினையாக இருக்கட்டும், ஏவல், பில்லி, சூன்யம், இது போன்ற ஒரு துர்சக்திகளாக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சி செய்யக்கூடியவருடைய உடலில் அந்த துஷ்ட சக்திகளால் இருக்க முடியாது. இந்த பயிற்சி வந்து ஒரு சாதாரண பயிற்சி தான். அனைத்து சித்தர்களுமே சொல்லிட்டு போன ஒரு சாதாரண பயிற்சி தான். ஆனால் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேர்களுக்கு தெரியாது. நான் சொன்னது மாந்திரிகத்தில் மட்டும்தான், ஆனால் இன்னும் பல பலன்களை அதில் அடங்கியிருக்கு. இது வந்து ஒரு மூச்சு பயிற்சி தான், சரிங்களா? இது ஒரு மூச்சு பயிற்சி தான். என்னுடைய குரு வந்து இதை சக்தியை அடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மூச்சை எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெதுவாக, ரொம்ப வேகமாக இல்லாமல் மெதுவாக உள்ள இழுத்து, எவ்வளவு நேரம் உங்களால் அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்கி மெதுவாக மூச்சை விடணும். இவ்வளோதான் விஷயம், மூச்சை மெதுவாக இழுக்கணும். எவ்வளவு நேரம் மூச்சை உள்ளே அடக்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடக்குங்க, அதன் பிறகு மெதுவாக மூச்சை விடுங்க. இதுதான் பயிற்சி. இதை காலையில் ஒரு 5 நிமிஷம் முதல்ல செய்யுங்க, அடுத்த நாள் ஒரு 6 நிமிஷம் செய்யுங்க, அடுத்த நாள் ஒரு 7 நிமிஷம் செய்யுங்க. இதே போல் டைம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். மதியம் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க மதியம் கூட இதை பண்ணலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய உடலில், அதாவது சிவமான இந்த உடலில் சக்தியானது வந்து கலக்கும். புரியுதுங்களா? சிவமான இந்த உடலில் சக்தியானது வந்து கலக்கும். இப்படி சக்தி அதிகரிக்கும் போது நீங்கள் எந்த மந்திர மாந்திரிக விஷயங்கள் செய்தாலும் அது உடனே பலிக்கும். அது குறி சொல்வதாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இல்லை தெய்வத்தை அழைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எந்த பூஜைகள் செஞ்சாலும் உடனே பலன் தரும். மேலும் இதை செய்யக்கூடியவங்களுக்கு புத்திசாலித்தனம், தைரியம், அதே போல் நோய் நொடி அண்டாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இதனால் அவங்களுடைய உடல் அமைதி பெறும், அதாவது உள்ளம் வந்து அமைதி பெறும், உடல் வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு இருக்கும். இந்த பயிற்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி போகம் கொள்ளக்கூடாது, சரிங்களா? அதே போல் மது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இந்த பயிற்சியில் வந்து ஒரு நேரம்லாம் கிடையாது. இவ்வளோ நேரம் மூச்சு அடக்கணும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் பண்ணலாம் வேண்டாம். உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்தளவுக்கு பண்ணால் போதும். எவ்வளவு தூரம் உங்களால் மூச்சு இழுக்க முடியுதோ அவ்வளோ இழுங்க, எவ்வளவு தூரம் உங்களால் அடக்கணுமோ அவ்வளோ அடக்குங்க, எவ்வளோ தூரம் மெதுவாக மூச்சு விட முடியுமோ அவ்வளோ விடுங்க, போதும். பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அனைவருமே இதை பற்றி சொல்லி இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் 100%ல் 1% தான், 1% தான், 100%ல் 1% தான் நான் சொன்ன விஷய பலன்கள். இதை விட இன்னும் ஏராளமான பலன்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போல் ஆன்மீக மற்றும் மாந்திரிக தேடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.